ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தி கிச்சன். நான் உங்கள் பீனா ஸ்ரீ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் ரோஸ்ட். வாங்க குயிக் அண்ட் ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்றதை இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். இதுக்கு தேவையானது ஒரு அகலமான பிளேட் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டேன், மல்லித்தூள், மஞ்சப்பொடி, உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெறுமனே இந்த மசாலாலேயே நீங்கள் செய்திடலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு திக்கான பேஸ்ட்டாக ரெடி பண்ண போகிறோம். அதிகமாக தண்ணி போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே கரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் கரைக்கும் போது நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி திக்கான பேஸ்ட் ரெடி ஆகிடும். முட்டையை வந்து வேக வச்சு பாதியாக கட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ரெடி பண்ண மசாலாவை வந்து இந்த முட்டை மேலே போட போகிறோம். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா இந்த முட்டைலேருந்து செப்பரேட்டாக அப்படியே ஒழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மசாலாவை வந்து திக்காக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ இந்த முட்டையில் பிடிச்சிக்கும், ஃப்ரை பண்ணும் போதும் அது பிரிஞ்சு வராது. இப்போ எல்லா வேக வச்ச முட்டையிலையும் நம்ம போட்டாச்சு. இந்த தவாவில் நான் இப்போ தான் மீன் பொரிச்சிருந்தேன், அதனால் இந்த தவாவே நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த முட்டை மசாலா எந்த சைடு போட்டிருந்தீங்களோ அந்த சைடு ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை ரோஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஹை ஃப்ளேமு இல்லைன்னா மீடியம் ஃப்ளேம் வைக்கவே போகாதீங்க, சிம்லேயே நீங்கள் ரோஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மசாலா வந்து உள்ளெல்லாம் வெந்து அந்த முட்டையோட ஃப்ளேவரில் இறங்கும், இல்லைன்னா மேலே அந்த மசாலா உங்களுக்கு கருத்து போயிடும், நல்லா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வராது, டேஸ்ட்டும் இருக்காது. சிம்மில் வச்சு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மசாலாவும் பிரிஞ்சு வராது, நல்லா அந்த டேஸ்ட் உள்ளே இறங்கி உங்களுக்கு முட்டையோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு சைடு ரோஸ்ட் ஆனதும் திருப்பி போட்டு மேலேயும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம எக் ரோஸ்ட்டு ஈஸி அண்ட் குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதை வந்து வெறும் ஸ்டாண்டர்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வெங்காயம் தூவி போட்டுட்டு லெமன் புழிஞ்சி சாப்பிட்டிங்கன்னா வெறுமனே அப்படியே சாப்பிட்டுடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லைனா எந்த சைட் டிஷ்ஷாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இமிடியேட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்க மிஸ் பண்ணாம வீடியோவை பார்க்கலாம். எங்க வீட்டில் இன்னைக்கு லஞ்சு சாம்பார் சாதம் இந்த எக் ரோஸ்டும் தாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இவ்வளோ நேரம் நீங்க இந்த வீடியோவை டைம் எடுத்து பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்.